ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் எஸ்ஆர் உலகம் 365. இன்றைக்கி நமது வீடியோவில் காரம் நிறைந்த உணவை அதிகம் சாப்பிடுவதால் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வரும் பயனுள்ள குறிப்புகள் எல்லாம் உடனே உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்மில் சிலர் காரம் நிறைந்த உணவுகளை அதிகமாக விரும்பி உண்கிறார்கள். சமையலில் அதிக அளவில் மிளகாயை சேர்த்து காரமாக சாப்பிடுவதால் மனநல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் உணவில் காரத்தின் தன்மை அதிகரிக்கும் போது நினைவாற்றல் திறன் பாதிப்பு, சிந்தனை திறன் குறைதல், அல்சைமர் நோய் பாதிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதாக ஆய்வறிக்கைகள் கூறுகின்றன. அதையடுத்து உணவில் காரத்தை அதிக அளவில் சேர்த்து கொள்வதால் அது எவ்வாறு உடல் நலனை பாதிக்கிறது என்பதை குறித்து காணலாம். மிளகாயில் கேப்சைசின் என்ற வேதிப்பொருள் உள்ளது. இந்த கேப்சைசின் வேதிப்பொருள் உடலின் வளர்சிதை மாற்றத்தை விரைவுபடுத்தும் தன்மை கொண்டது. எனவே அதிக வயது கொண்டவர்கள் மெல்ல மெல்ல காரத்தை உணவில் குறைத்து கொள்வது நல்லது. அதே சமயம் 30 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் ஓரளவு காரத்தை உணவில் சேர்த்து கொள்வது நல்லது. இளைஞர்களை பொறுத்தவரையில் அளவான காரமானது உடல் எடை மற்றும் இரத்த அழுத்தத்தை சீராக வைப்பதற்கு உதவுகிறது. பொதுவாக கார உணவுகளை குறைந்த அளவில் சாப்பிடுவது உடலுக்கு நல்லது. உணவில் காரம் அதிகமாக சேர்த்து கொள்ளும் பட்சத்தில் பைல்ஸ் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது. மொத்தத்தில் முடிந்தவரை அதிக காரத்தை தவிர்ப்பது அனைவருக்கும் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போன்று பல்வேறு பயனுள்ள குறிப்புகளுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.